எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். இரவு நேரத்துல படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என் வாழ்க்கையை பத்தி நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. நிம்மதி எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல என்று புலம்பக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். இது மாதிரிதான் ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படிங்கறத ஒரு பெரிய குரு கிட்ட போய் சொல்றான். உடனே குரு சொல்றாரு, உனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே என்கிட்ட தீர்வு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், எந்த ரகசியத்தையுமே உன் மனசுக்கு நீ தெரியாம பாத்துக்கணும்னு சொல்ற. அதையும் மீறி ரகசியம் எல்லாம் உன் மனசுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நிச்சயமா உன்னால அமைதியா வாழ முடியாது அப்படின்னு குரு சொன்ன உடனே இளைஞன் ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான், அது எப்படி குருவே? எந்த ரகசியமுமே மனசுக்குள்ள வைக்காம மனசுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்ற, ஆமா ரகசியம் எல்லாம் இல்லாம வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா தேவையில்லாத நேரங்களிலே தேவையில்லாத பிரச்சனைகளை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு கேள்வி கேட்கிற. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல குருவே அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னப்போ குரு சொல்ற, ஒரு ரயில் அது புறப்பட தயாரா இருக்கு. அந்த ரயில்ல ஒரு பெரிய மூட்டையோட தலையில பெரிய மூட்டையோட ஒருத்தன் வேகமா வந்து ரயில இடம் பிடிக்கிறான். இப்போ ரயில் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. இடம் பிடிச்சவன் உட்கார்ந்துட்டான். ஆனா தன்னோட தலையில இருக்கக்கூடிய அந்த பெரிய மூட்டைய கீழே இறக்கி வைக்காம அந்த மூட்டையோடவே அவன் பயணம் செஞ்சுட்டு வரான். சுத்தி இருந்த எல்லாரும் அவனை பார்த்து கேக்குறாங்க, அந்த மூட்டையை நீ கீழே இறக்கி வைக்கலாம்ல, உனக்கு இறங்குறதுக்கான இடம் வந்ததுக்கு பின்னாடி அதை எடுத்துட்டு போகலாம்ல, நீ ஏன் தலையிலேயே வச்சு சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அந்த நபர் என்ன சொல்றாரு, இந்த ரயில் என்ன சுமந்தா மட்டும் போதும், என்னுடைய சுமைய நான் தான் சுமப்பேன்னு சொல்ற. இதை கேட்ட உடனே அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, என்ன குருவே இது, தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு இருந்தவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல, மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு போகும்போது அதை எடுத்துட்டு போகலாம்ல, இது கூட தெரியாத முட்டாளா இருக்கிறானே. ஆமா அவனை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவனா அப்படின்னு இளைஞன் கேட்கிறான். அந்த குரு அவனை பார்த்துட்டே சொன்னாரா, அது வேற யாரும் இல்ல நீதான்னு சொல்ற. இளைஞனுக்கு ஒரே அதிர்ச்சி, அது எப்படி நானா இருக்க முடியும்னு கேக்குறான். வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். இந்த பயணத்துல நம்ம சுமைய சுமந்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நிம்மதியான ஒரு பயணத்தை நம்மளால மேற்கொள்ள முடியாது. தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எப்படி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும், மனசுக்குள்ள இருக்கிற பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சிரு அப்படின்னு குரு சொல்றாரு. இந்த குரு உபதேசத்தை கேட்ட உடனே அந்த ஆசிரமத்துல அந்த இளைஞனுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. அந்த ஆசிரமத்தினுடைய அந்த சூழல், அங்க வீசின அந்த இதமான காற்று அவனுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது. இப்போ இளைஞன் தூங்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இளைஞன் விழிக்கிற பொழுது பக்கத்திலேயே குரு உட்கார்ந்துருக்க. குரு இளைஞனை பார்த்து கேட்டாரா, நல்ல நிம்மதியா தூங்கின மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இளைஞன் எந்திரிச்சு நின்று சொன்னானா, ஆமா குருவே, ரொம்ப நாளைக்கு பின்னாடி நான் நிம்மதியா இன்னைக்கு தூங்கியிருக்கேன்னு அந்த இளைஞன் சொன்னான். இப்போ குரு சொன்னாரா, நீ தூங்கிக்கிட்டு இருந்தல்ல, நீ படுத்திருந்த அந்த தலையணைய கொஞ்சம் விலக்கி பாரு அப்படின்னு குரு சொல்ற. குரு சொன்ன உடனே இளைஞன் அதே மாதிரி செய்யறான். தலையணைய விலக்கி பார்த்தா அங்க ஒரு நாக பாம்பு இருக்கு. பார்த்த உடனே இளைஞனுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன கொடுமை இது குருவே, இதுக்கு அடியிலதான் நான் படுத்திருந்தனா, என்ன இது அப்படின்னு கேட்கும் போது குரு சொன்னாரா, நாகப்பாம்பு தலைக்கடியில இருக்கும் போதே நீ எப்படி நிம்மதியா தூங்கின அப்படின்னு கேட்டப்போ அந்த இளைஞன் சொன்னானா, குருவே நாகப்பாம்பு இருந்தது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா எப்படி நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு கேட்டான். நாகப்பாம்பு இருந்த ரகசியம் உன் மனசுக்குள்ள தெரியல, அதனாலதான் உன்னால நிம்மதியா தூங்க முடிஞ்சது. இப்ப சொல், நிம்மதி எங்கே இருக்கிறது, நிம்மதி எங்கே இருக்கிறதுங்கிறத நீ உணர்ந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இளைஞன் சொன்னானா, உணர்ந்துட்டேன் குருவே, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிம்மதி வேற எங்கேயும் இல்லை, என்னுடைய மனசுக்குள்ள அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இளைஞன் சொன்னான். நம்மளும் அப்படித்தானே, எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லா சுகங்களும் நம்மை சுற்றி தானே இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம், பிரச்சனைக்குரிய தகவல்களை மட்டும் தேடி தேடி பார்த்து அதை நம்ம மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எப்படி அமைதியாக நம்மளால வாழ முடியும், எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்? ஆக நிம்மதி வேற எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.